பத்தி நான் சொல்ல தேவையில்லை நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்க பார்க்குற இந்த அட்மாஸ்பியர் பத்தி தான் ஃபர்ஸ்ட் திரும்பி பார்க்குறேன் ஏன்னா வந்து அவங்க சொன்ன உடனே நான் வந்து இந்த இடத்துல பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் நிறைய இடம் இருக்கு நிறைய இடம் நான் காட்ட வேண்டிய இடங்கள் என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் கடந்து வந்த இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசையாக இருக்குது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் மியூசிக்கல் அப்படின்ற ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் இது வந்து மவுண்ட் ரோடில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிக பிரபலம் தமிழ்நாட்டிலிருந்து உருவாகி உலகமெல்லாம் பெயர் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இளையராஜா மற்றும் ஏஆர் ரஹ்மான் இருக்கக்கூடிய அத்தனை மியூசிஷியன்ஸும் வயலன்ஸ்ட்லேருந்து அத்தனை கிட்டாரிஸ்ட்லேருந்து பியானிஸ்ட்லேருந்து அத்தனை பேரும் இங்கே காலடிப்படாதவங்க யாருமே கிடையாது அதனால் இதை நாங்கள் ஒரு கோவில் மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு இடம் கோவில் மாதிரி அப்படின்னு சொன்னால் இசை கலைஞர்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்து கோவில் மாதிரி மியூசிக்கலில் வந்து வந்து கற்றுக்கிறதோ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் என்னென்னு சொல்லணும்னா ட்ரினிட்டி மியூசிக் காலேஜ் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஒன்று லண்டனில் இருக்குது அதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க அதாவது தியரி ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடத்துவாங்க கதை வந்து கிராமத்திலேருந்து ஆரம்பிக்காமல் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த சம்பவங்களை அப்படி இப்படி தொடுத்துக்கலாம் ஏன்னா வந்து என்ன திரும்பி பார்க்குறேன்னா பண்ணைப்புறத்துக்கு போவார் அப்படிங்க சொல்கிறதெல்லாம் இல்லை இந்த இடத்துலேருந்து அங்கே போகலாம் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் வந்து அண்ணன் இளையராஜா இன்னும் எங்கள் மாஸ்டர் தன்ராஜ் மாஸ்டர் அவங்க தான் இந்த இடத்த எங்களுக்கு காட்டிய கடவுள் கடவுள் அவங்க மட்டும் இல்லைன்னா நோ இளையராஜா அவ்வளோதான் நோ கங்கை அமரன் நோ யாருமே சொல்ல முடியாது யாருமே இல்லை ஒரு பியானிஸ்ட்டு ஹென்ரி டேனியலாக இருக்கட்டும் இல்லை ஜோசப் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஜி கே வெங்கடேஷ் அண்ணா எல்லாருமே சேர்ந்தால் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட குட்டுப்படாத மியூசிஷியன்ஸும் பெரிய மியூசிஷியன்ஸும் ஆகவே முடியாதுங்கிறத உண்மையான ஒன்று அவங்க மூலமாக அதனால இந்த மியூசிக்கில் இருக்கக்கூடிய பியானோ தான் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட இருந்தது அந்த பியானோ வச்சு தான் இளையராஜா கற்றுட்டார் மியூசிக்கெல்லாம் அந்த பியானோ கற்றுக்கிறதெல்லாம் அங்கே தான் கற்றுட்டுவார் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட அதனால் அந்த ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனுக்கு வந்து எழுதின தியரியெல்லாம் அண்ணன் இளையராஜா வந்து இங்கே தான் எழுதினான் இங்கே தான் இதே இடம் தான் அவங்க புத்தகத்தில் எழுதி அவர் எத்தனை கிரேட் பாஸ் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு இசையில் வந்து இசையினால தான் வாழ்ந்து ஆகணும் இசை ஒன்று தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஊரில் நிலங்கள் இருந்தாலும் விவசாயம் தெரியாது ஒரு நாற்று நட தெரியாது பார்த்துருக்கோம் தண்ணி இறைக்க தெரியாது அதையும் பார்த்துருக்கோம் வேலையாட்கள் செய்து ஆனால் எந்த வித விவசாய வேலைகளும் தெரியாத காரணத்தால் இசைங்கிற ஒன்று மட்டுமே தெரிஞ்ச காரணத்தால் அதை பிடிச்சிக்கிட்டு தான் எங்கள் பயணம் தொடர்ந்தது பண்ணைப்புறம்னு ஒரு சின்ன கிராமம் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பண்ணைப்புறம் கிராமம் ரொம்ப இப்போது கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய கிராமம் பெரிய ஒரு ஊராக இல்லை அதில் எந்த நேரமும் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஈவினிங் டைம் எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கான பிரச்சார பாடகர் ஃபஸ்ட்டு அரசியல் கட்சிகளில் ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய கொள்கைகளை பாடலின் மூலமாக கொள்கைகளை வந்து பேச்சுக்களின் மூலமாக பரப்ப வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து மதுரை சைடில் எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜனும் தஞ்சாவூர் சைடில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மேடை பாடகர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படி தான் எங்கள் அண்ணன் ஆரம்பித்தாங்க அந்த பாடல்களை பார்த்து அவங்க கைதட்டல் ஜனங்கள் கொடுக்குற கைதட்டலை பார்த்து ஐயோ நம்மளும் இந்த மாதிரி பேர் வாங்கணுமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த இசைத்துறைக்கு நாங்கள் எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களால் தான் இந்த இசைத்துறைக்கு வந்தோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சத்தியமான சமாச்சாரம் அப்படி ஒரு ஆசை இருந்தாலும் இந்த இடத்துக்கு லிங்க் பண்ணி சொல்கிறத வந்து அப்படி ஒரு ஆசை இருந்தாலும் அதை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா நம்மகிட்ட ஒரு கலை இருக்குது சரி அதான் வரும்னு நினைக்க முடியாது நம்ம அதை வளர்க்குறதுக்கான ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி வந்தது தான் இந்த இடத்துல வந்து அமைஞ்சது பாவலர் வரதராஜன் அவர்கள்ட்ட கற்றுக்கிட்டாலும் அதை முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான இடம் எங்கள் மாஸ்டர் தன்ராஜ் அவங்க மூலமாக தான் வந்தாங்க அந்த ஊரில் ஜனங்கள்லாம் அதுவே தாலாட்டா கேட்டு தூங்குவாங்க ஏன் ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது இந்த பாட்டு பாடணுன்னு ஜனங்கள்லாம் தூங்குவாங்க இது வந்து உங்களுக்கு சினிமாவில் நடந்த சம்பவமாக தெரியும் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒன்று காரணம் என்னென்னா பண்ணைப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் அண்ணா வந்து சும்மா இருக்க விட மாட்டாங்க சாயங்காலம் எடுத்து ஏதாவது வாசிங்களா எனக்கு போக்குன்னா இளையராஜா எடுத்து ஹார்மோனியம் வச்சுருப்பார் எங்கள் அண்ணன் பாஸ்கர் தபலா வச்சுருப்பார் எங்கள் அண்ணன் பாடுவாங்க நானும் பாடுவேன் உலவும் தென்றல் காற்றி நிலை இப்படி பாடிட்டுப்போம் அது இங்கே வாங்கலை நான் சொல்கிறேன் புரட்டத்தை வாங்க உலவும் தெல்தல் காற்றே மேலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுதே. இதுதான் எங்களுக்கு ஒரு பயிற்சி களமாக. அதாவது ஒரு சங்கீதத்தை கற்றுக்கிறதுக்கோ அந்த பேக்ரவுண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கோ இளையராஜா அவங்க ஹார்மோனியத்தில் வாசிக்கிறதுக்கோ நான் வந்து பாட்டு அப்போ ஒரு சின்ன வயசு ஒரு ஒரு 12, 13, 14 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பாடி ப்ராக்டிஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் மியூசிக்கு இசை அப்படின்னு இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கி இசை ஞானி அப்படின்ற பட்டத்தோட அண்ணன் இளையராஜா இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவரை மாதிரி சின்சியராக வந்து மியூசிக்கில் இருக்கிறதுக்கு நான் யாரையும் பார்த்ததில்லை. எம்எஸ் விஸ்வநாதன் பற்றி இப்போ பார்க்கும்போது தெரியுது அவர் எவ்வளோ சின்சியராக இருக்கிறாரு அப்படிங்கிறது எங்களால் உணர முடியுது.